أنت مرة ده مرغي بريدي جارتام بري أنا بس باكتر لا لا
أنا بقولها. منجا يا دراي نور. منجا دولا منجا تو. அப்படியே அர்த்தம் எடுத்துருப்போம் மேல இது மட்டாயிரு அப்புறம் தாழ்ந்து அது கண்ணு அதுலதான் இருக்கும் மேல மேல பழல் மாட்டி தண்ணில ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வலையில் மாட்டிகிட்டு இருந்த பாம்பு பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற ரிலீஸ் பண்ணிட்டு அது பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து லைட்டாக அடிபட்டுருக்குது அந்த வலை மாட்டியிருந்தால அதால் பார்த்தீங்கன்னா அதுக்கு லைட்டாக வந்து மஞ்சள் மட்டும் தடவி அதை ரிலீஸ் பண்ணி பாம்புங்களுக்கு செல்ஃப் கேர் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் நம்ம வந்து அந்த எறும்புலாம் மிக்கக்கூடாதுன்னு தான் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சளே தடவுனா நான் எத்தனை ரிலீஸ் பண்ணுறோம் நான் ஜாலியாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த தேவையில்லாத கமெண்ட்லாம் பண்ணுவாங்க என்னென்னா எதுக்குதான் அந்த பாம்புங்களை காப்பாற்றி அதை ரிலீஸ் பண்ணுற அவ்வளோ கொடிய விஷம் உள்ளதுன்னு சொல்கிறேன் அப்போ எதுக்கு நீ அதை வந்து காப்பாற்றுற சாகடிக்கிறதுக்கு இல்லாமல் எதுக்கு வந்து இப்படி பண்ணுற நீ நிறைய பேர் உயிரை கொள்கிற அப்படிலாம் அந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒன்றையும் ஒன்றா சொல்லிக்கிறேன் இந்த பாம்புங்க எண்ணிக்கைலாம் கம்மியாயிடுச்சுன்னா என்னென்ன ஆகுன்றது நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன் இதை செஞ்சு இதெல்லாம் பார்க்கலாம் தயவு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேளுங்க வனவிலங்கு சட்டப்படி பாம்புங்களை அடித்து கொண்டாலும் வனத்துறை அனுமதியெல்லாம் பிடிச்சாலும் அது சட்டப்படி குற்றமாகும் உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது மக்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துட்டால் ஒரு பயம் இருக்க தான் செய்யும் அச்சம் இருக்க தான் செய்யும் நான் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபோன் பண்ணிவிடுவாங்க எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க கிளம்பிட்டு இதோ கிளம்பிட்டேன் வந்துட்டு இருக்கேன்னு ஒரு 2 நிமிஷத்தில் வாங்க 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 விட்டு பயத்தில் தான் இருப்பாங்க நான் என்ன பண்ணுறேன் போயிட்டு அதை ரிஸ்க் பண்ணி அதுக்கேற்றத்துலேருந்து ரிலீஸ் பண்ணுறேன் நல்லது தானே பண்ணுறேன் அதுக்கு ஏன் இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க இன்னும் மோசமாலாம் வந்தது கமெண்ட்டு பாம்புங்களாம் இல்லைனா நான் எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி திருப்பி சொல்லிடுறேன் அந்த அந்த கமெண்ட் பண்ணங்களுக்காக சொல்லிடுறேன் பாம்புங்களாம் இல்லைன்னா என்ன ஆகுனா எலிங்க தவளைங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாகிடும் விவசாயிகளுக்கு ரொம்ப நஷ்டமாயிடும் எலிங்களாக இருந்தால் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிசீஸ்லாம் பரவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த கண்ட்ரோல் மட்டும் பார்த்திங்கன்னா பாம்புங்க தான் சரி ஓகே விஷப்பாம்பு கொடிய விஷப்பாம்புன்றீங்க அப்போ எதுக்கு அதை காப்பாற்றுறீங்கன்னா அந்த பாம்போட விஷத்துலேருந்தான் உங்களுக்கு வந்து ஆன்டிஎனம் ப்ரொடக்ட் பண்ணுறாங்க ஆன்டிஎனம்னா என்னென்னா பாம்பு கடித்தா பாம்போட விஷம் தான் விஷமுரிய மருந்து இது நிறைய பேருக்கு தெரியாது அதுங்கன்னா அந்த எண்ணிக்கைலாம் கம்மியாகிடுச்சா நம்மளால் வந்து ஆன்டிஎனம்லாம் ப்ரொடக்ட் பண்ண முடியாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கோவத்தில் இருக்க மெட்ராஸ் கோட்டல் பேங்க் போய் பாருங்கள்
அவங்க வந்து நிறைய டீட்டெயில் சொல்லுவாங்க. என்னென்னா அவங்களுக்கு வேலையை என்னென்னா எல்லா விஷ பாம்புலையும் பிடிச்சி எடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அவங்களுக்கு வேலையை. இதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம், போய் தெரிஞ்சிட்டு வாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அந்த கமெண்ட்டில் பார்த்ததுலேருந்து என்னடா நம்ம துரோகம் பண்ணிட்டோம், என்னடா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெஸ்கியூட்டில் செஞ்சுக்கிறேன். பாய்.